கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த COVID-19 டேஸ் போதனை மற்றும் ஜபம் என்கிறதான இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறோம். அன்பானவர்களே, நாம் ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை துவங்குவோம். யாவரும் ஜெபிக்க ஆயத்தமாகும். கர்த்தாவே, மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, நல்ல தகப்பனே, மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, மக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே வல்லவரே, மக்கு ஸ்தோத்திரம். தூயவரே, மக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தரே, மக்கு ஸ்தோத்திரம். ஹாலலூயா, ஹாலலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்கள் பரலோக பிதாவே, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே, எங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவரே, மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக மக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். அன்பில் ஆண்டவரே, இந்த போதனை மற்றும் செபம் என்கிறதான நிகழ்ச்சியை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். அப்பா, உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உம்முடைய வேத வசனங்களை கற்றுக்கொள்ளுவதிலே எங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக உள்ளது. கத்திருந்த நேரத்தை இன்பமாய் ஒவ்வொரு நாளும் நீர் மாற்றி தருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். நாங்கள் பாடல் பாடி ஆராதிக்கிற நேரத்தை கத்தர ஆசீர்வதிப்பீராக. அப்பா ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். வேத வசனங்களை தியானிக்கிற, கற்றுக்கொள்ளுகிற, ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு காரியங்களையும் தேவனீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆளுகையும் பிரசன்னமும் நிறைவாயிருப்பதாக. வல்லமையுள்ள கரத்திலே எங்களை தந்து செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமும் பாடல் பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 663 பாடல், யெகோவா என் தெய்வம், எனக்கு என்றும் பயமில்லை, அற்புத வழிகளிலே என்னை எப்போதும் நடத்திடுவார் என்ற பாடலை நாம் உற்சாகமாய் பாடப்போகிறோம். நம்முடைய தேவன் நம்மை எப்போதும் அதிசயமாய் அற்புதமாய் வழி நடத்துகிற தேவன். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 663 பாடல், யெகோவா என் தெய்வம், எனக்கென்றும் பயமில்லை, அற்புத வழிகளிலே என்னை எப்போதும் நடத்திடுவார். அற்புத வழிகளிலே என்னை எப்போதும் நடத்திடுவார். செங்கடல் முன்னே, எகிப்தியர் பின்னே, மேக ஸ்தம்பத்தில் கர்த்தர் இருக்கிறார். செங்கடல் முன்னே, எகிப்தியர் பின்னே, மேக ஸ்தம்பத்தில் கர்த்தர் இருக்கிறார். ஏழு மடங்கான சூளை நடுவிலும் இயேசு என் மீட்பராய் என்னோடு இருக்கிறார். ஏழு மடங்கான சூளை நடுவிலும் இயேசு என் மீட்பராய் என்னோடு இருக்கிறார். யெகோவா என் தெய்வம், எனக்கென்றும் பயமில்லை, அற்புத வழிகளிலே என்னை எப்போதும் நடத்திடுவார். அற்புத வழிகளிலே என்னை எப்போதும் நடத்திடுவார். அப்பங்கள் 5 தான், மீன்கள் 2 தான், வீட்டு தந்திடவோ இயேசு இருக்கிறார். அப்பங்கள் 5 தான், மீன்கள் 2 தான், வீட்டு தந்திடவோ இயேசு இருக்கிறார். நாலு நாளாயிற்று, நம்பிக்கை போயிற்று, தூக்கி எழுப்பிட என்னோடு இருக்கிறார். நாலு நாளாயிற்று, நம்பிக்கை போயிற்று, தூக்கி எழுப்பிட என்னோடு இருக்கிறார். யெகோவா என் தெய்வம், எனக்கென்றும் பயமில்லை, அற்புத வழிகளிலே என்னை எப்போதும் நடத்திடுவார். அற்புத வழிகளிலே என்னை எப்போதும் நடத்திடுவார். வியாதி நேரங்களில், சோதனை வேளையில் ஆறுதல் தந்திட கர்த்தர் இருக்கிறார். வியாதி நேரங்களில், சோதனை வேளையில்
ஆறுதல் தந்திட கர்த்தர் இருக்கிறார் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையாய் என்றும் மாறாதவர் இயேசு இருக்கிறார் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையாய் என்றும் மாறாதவர் இயேசு இருக்கிறார் யெகோவா என் தெய்வம் எனக்கென்றும் பயமில்லை அற்புத வழிகளிலே என்னை எப்போதும் நடத்திடுவார் அற்புத வழிகளிலே என்னை எப்போதும் நடத்திடுவார் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஆமென் ஹல்லேலூயா நாமும் கூட சிறிது நேரம் உற்சாகமாய் தேவனை நாம் ஆராதிக்கலாம் ஹல்லேலூயா நம்முடைய தேவன் ஆராதனையில் பிரியப்படுகிறவர் ஆமென் ஹல்லேலூயா நாம் எங்கிருந்து தேவனை ஆராதிக்கிறோமோ நம்மோடு கூட இருந்து நம்மை தேற்றுகிறவர் நம்மை பலப்படுத்துகிறவர் இந்த பாடலிலே பாடினது போல நமக்கு ஆறுதல் தருகிற தேவன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா யெகோவா தேவமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா துதிக்கிறோம் கர்த்தாவே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 நீர் கிருபை நிறைந்த தேவன் நீர் சர்வ வல்லமையான தேவன் கர்த்தாவே நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா தேவனே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 அற்புதங்களை செய்ய வல்லவர் அதிசயங்களை செய்ய வல்லவர் கர்த்தாவே ஸ்தோத்திரம் துணையாளராய் கூட இருக்கிறவர் யெகோவா தேவமா எங்களோடு கூட இருக்கிறவர் யெகோவா நிசியா யெகோவா ஈரேவாய் கர்த்தாவே யெகோவா ஷம்மா யெகோவா ஷாலோமாய் ஹல்லேலூயா அப்பா உமக்கு ஸ்தோத்திரநாதா உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் 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 நீர் சர்வ வல்லவர் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீர் சர்வ வல்லவர் நீர் உயர்ந்தவர் நீர் சிறந்தவர் நீர் மகத்துவமான தேவன் ஹல்லேலூயா 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 உம்மை உயர்த்துகிறோம் பா தேவமே ஸ்தோத்திரம் 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 உம்மை உயர்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் ஹல்லேலூயா நீர் கிருபை நிறைந்தவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நீர் சர்வ வல்லவர் நீர் மேன்மையானவர் மகத்துவமானவர் கர்த்தாவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் பா தேவனே ஹல்லேலூயா மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் எங்களோடு கூட வருபவர் ஆமென் கர்த்தாவே ஹல்லேலூயா எங்களை துரத்துகிற தேவனே பார்வோனின் சேனைகளையும் தேவனே ஸ்தோத்திரம் அவனுடைய ரதங்களையும் அப்படியே தேவனே ஸ்தோத்திரம் ஈயம் போல ஆழ கடலிலே அமிழ்த்து போட்டவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நீர் சர்வ வல்லவர் அப்பா நீர் சர்வ வல்லவர் நீர் சர்வ வல்லவர் நீர் அற்புதங்களை செய்ய வல்லவர் ஹல்லேலூயா அற்புதங்களை செய்து எங்களை போஷிக்கிறவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஐந்து அப்பத்தை கொண்டு தேவனே ஸ்தோத்திரம் அநேகரை போஷித்த தேவன் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா 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 கிருபை பெருகட்டும் அப்பா தேவமே எங்களோடு ஆராதிக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் தேவமே உம்முடைய கிருபை பெருகட்டும் உம்முடைய மகத்துவங்கள் விளங்கட்டும் உம்முடைய நன்மைகள் உண்டாகட்டும் அப்பா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 கிருபை நிறைந்த தேவன் அவரை பாடவும் நம்மை தேவனை நாம் ஆராதிக்கவும் தேவன் நமக்கு தந்த தருணங்களுக்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 யெகோவா தேவமாய் என்றும் மாறாதவராய் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிற நம்முடைய தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடாமல் நடத்த போகிற அவருடைய அன்புக்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 அல்லேலூயா அல்லேலூயா மகா கிருபை நிறைந்த நல்ல பிதாவே ஆசீர்வாதமான நேரத்திற்காய் நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் விசேஷமாய் இந்த நாட்களிலும் அப்பா தேவனே உண்மை பாடவும் உண்மை மகிமைப்படுத்தவும் நீர் உதவி செய்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் பரலோகத்தின் ராஜாவே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் தேவனே ஸ்தோத்திரம் தொடர்ந்து நடைபெறப் போகிற போதனை மற்றும் ஜப பகுதியை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றித்தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா தேவனே ஸ்தோத்திரம் அதனை நடத்துகிற எங்கள் தலைமை போதகர் அவர்களை தேவன் பலப்படுத்துவீராக பயன்படுத்துவீராக கர்த்தாவே தேவனே ஸ்தோத்திரம் எங்களோடு இணைந்து தேவனே ஸ்தோத்திரம் இந்த தேவனே ஸ்தோத்திரம் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகிற ஒவ்வொரு இடங்களிலும் தேவன் நாமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கிருபையாய் உம்முடைய பிரசன்னத்தினால நீர் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஒவ்வொருவருக்கும் மிகுந்த பிரயோஜனமானதாய் மாற்றி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 எல்லாவற்றையும் அன்பின் கரங்களே தாழ்த்தி தருகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன் அன்பானவர்களே இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய தூதனானவர் என்பதை நாம் தியானிக்க போகிறோம்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆதியிலே வார்த்தையாக தேவனோடு இருந்தார் என்றும் குறித்த வேளையிலே இந்த பூமியிலே மனுஷகுமாரனாக வந்தார் என்றும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி சென்று இன்றும் தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருந்து நம்மையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை குறித்தும் நாம் அறிந்திருக்கிறோம். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தோடு இடைப்படுகின்ற அனுபவங்கள் பல முறைகளில் தேவன் மனிதனோடு இடைப்பட்டிருக்கிறார், இப்பொழுதும் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். இதை நாம் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலும் அடிக்கடி தேவன் மனிதனை சந்தித்திருக்கிறார், புதிய ஏற்பாட்டிலும் சந்தித்திருக்கிறார், இப்பொழுதும் சந்தித்து கொண்டிருக்கிறார். இதிலே பிதாவாகிய தேவனுடைய அந்த சில காட்சிகள் தரிசனங்கள் மனிதர்களுக்கு கிடைத்தது, அதை வேதத்திலே படிக்க முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தரிசனமானதும் பேசினதும் தனியாக சரியாக இது இயேசுதான் என்று புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு இருக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் மனுஷனோடு இடைப்பட்ட சில அனுபவங்களும் தெளிவாக இது பரிசுத்தாவியான இடைப்பட்டது என்று அறியக்கூடிய அந்த சம்பவங்களும் இருக்கின்றன. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மனிதரோடு வெளிப்பட்ட ஈடுபட்ட சில அனுபவங்கள், இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக உலகத்தில் பிறப்பதற்கு முன்னே, அப்புறம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு பின்னே, இந்த வேளைகளிலும் அவர் தரிசனம் கொடுக்கிறார். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே மக்களோடு மக்களாக வாழ்ந்து அவனமாக மக்களோடு கூட அவர் இடைப்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் அதற்கு முந்தைய காலத்திலும் இயேசு இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பு, வார்த்தை மாம்சம் ஆவதற்கு முன்பு, அப்பொழுதும் சில சந்தர்ப்பங்களிலே இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டிருக்கிறார், மாம்ச உருவில் மக்களுக்கு தென்பட்டிருக்கிறார். அது மக்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கொடுக்கிற காட்சி, இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை போல நின்று பேசுகிறது, அந்த காட்சிகள் அதைத்தான் நாம் இன்றைக்கு படிக்க போறோம். அதுல தான் இந்த இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட இடங்கள் தமிழ் வேதாகமத்திலே கர்த்தருடைய தூதன் ஆனவர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. சாதாரணமாக தூதன் வந்தான், கர்த்தருடைய தூதன் வந்தான், தேவ தூதன் வந்தான் என்று சாதாரணமான தூதர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே இங்கே இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிற விஷயங்களை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதைத்தான் நாம் இன்று தியானிக்க போறோம். பொதுவாக அதை தியாலஜிஷியன்ஸ் வந்து கிறிஸ்டோஃபானி என்று சொல்லுவார்கள். கிறிஸ்டோஃபானி, இயேசு கிறிஸ்து மனிதரிடத்தில் வெளிப்பட்ட சில முக்கிய சம்பவங்களை தியானிக்கிறோம். முதலாவதாக ஆதியாகம புஸ்தகம் 16வது அதிகாரத்திலே ஆகாருக்கு கர்த்தருடைய தூதனானவர் வெளிப்பட்டார். ஆகார் சாராளுடைய வீட்டை விட்டு வெளியேறி சென்ற வேளையிலே கர்த்தருடைய தூதனானவர் வனாந்திரத்திலே அவளை சந்தித்து அவளோடு பேசினார். அப்படி ஆகாரோடு கர்த்தருடைய தூதன் இடைப்பட்டு அவளை திரும்ப சாராளிடத்தில் போய் அடங்கியிருக்கும்படி அறிவுரை வழங்கினார். அந்த வேளையிலே அவள் சொன்ன ஒரு காரியம் ஆதியாகமம் 16:13, அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். இங்கே கர்த்தருடைய தூதனானவர் அவளை சந்தித்து பேசினார். பேசி முடிக்கின்ற பொழுது அவள் சொல்லுகிறாள், நீர் என்னை காண்கிற தேவன். ஆகவே இயேசு கிறிஸ்து அங்கே அவளுக்கு வெளிப்பட்டு கர்த்தருடைய தூதனானவராக வெளிப்பட்டு பேசினார். அவள்
தேவனை கண்டு சொல்லுகிறாள், என்னை காண்கிற உம்மை இப்பொழுது நானும் கண்டேன் என்று சொன்னாள். ஆகவே அந்த இடத்திற்கு லகாய் ரோயி என்று பெயர் வந்தது என்று படிக்கிறோம். அப்போ ஒரு லகாய் ரோய் என்கிற ஒரு அனுபவத்திலே ஆகார் தன்னை காண்கிற தேவனை கண்டாள். நாம் ஒரு பக்கம் இந்த கர்த்தருடைய தூதனானவர் என்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது அதில் தெளிவாக இது தேவகுமாரன் வெளிப்பட்ட இடம்தான் என்பதை அறிந்த அந்த சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதிலே நம்முடைய பிரயோஜனத்துக்காக அந்த சம்பவத்தினால் ஏற்பட்ட ஒரு விசுவாசம் அல்லது மக்களுக்கு தேவனை பற்றி கிடைத்த ஒரு வெளிப்பாடு அவைகளையும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது உங்களுடைய நடைமுறை வாழ்வுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆகார் கர்த்தருடைய தூதனானவரால் சந்திக்கப்பட்ட பொழுது அவள் சொன்னாள், என்னை காண்கிற உம்மை நான் கண்டேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைகளிலும் இயேசு கிறிஸ்து அடிக்கடி நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒருவேளை ஆகாரை போல சிலருக்கு நேரடியாக காட்சி பார்க்கிற ஒரு அனுபவம் கிடைக்கும், பலருக்கு அப்படி இல்லை. ஆனால் இந்த வசனங்களால் உண்டாகிற விசுவாசத்தினாலே கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறதை அறிந்து கொள்ளுகிறோம், அனுபவத்திலே புரிந்து கொள்ளுகிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை காண்கிற தேவனாக இருக்கிறார், காண்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் பிரச்சனைகள், நீங்கள் கடந்து செல்லுகிற கஷ்டத்தின் பாதைகள், பிறர் அறியாத பல சூழ்நிலைகள், இதையெல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்கள் இதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற சிந்தனைகள், அதிலே இருக்கக்கூடிய வேதனைகள், பாரங்கள், துக்கங்கள் எல்லாவற்றையும் இயேசு பார்க்கிறார். இந்த விசுவாசம் உங்களுக்குள் வருவதாக. இயேசு நம்மை எப்பொழுதுமே பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நம்முடைய வேதனைகளை கஷ்டங்களை காண்கிற கர்த்தர் கூடவே நம்மிடத்தில் வருகிற தவறுகளையும் பார்க்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கஷ்டங்களை அறிந்து அவர் உதவி செய்கிறார். ஆகார் இப்படி கர்ப்பிணி பெண்ணா இருக்கும் பொழுது வனாந்திரத்திலே வந்து விட்டாளே என்று சொல்லி அவள் மேல் பாரம் கொண்டு அவளுடைய அந்த அங்கலாய்ப்பை ஆண்டவர் பார்த்து, அவளுடைய வேதனையை பார்த்து ஆண்டவர் அவளுக்கு காட்சி கொடுத்தார். அதே வேளையிலே, சரி மகளே, உன்னை நான் இங்கே வைத்தே ஆதரித்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லாமல், நீ திரும்ப போய் உன் நாச்சியாராகிய சாராளிடத்திலே அடங்கி இரு என்று சொன்னார். அப்போ அவளுடைய தவறு, அந்த தவறையும் கர்த்தர் பார்க்கிறார், பார்த்து சுட்டி காட்டி திரும்ப அவளை சீர்படுத்துகிறார், கரெக்ட் பண்ணுகிறார். எனவே நம்மை காண்கிற கர்த்தர் நம்முடைய வேதனைகளையும் கஷ்டங்களையும் பார்த்து நம்மை ஆறுதல் படுத்துகிறவரும், நம்மை சந்தித்து நம்மை ஆதரிக்கிறவருமாக இருக்கின்றார். அதே நேரத்திலே அதே கர்த்தர் தவறுகளையும் பார்த்து அவைகளை சுட்டி காட்டுகிறவராக, கண்டிக்கிறவராக, சீர்திருத்துகிறவராக, தேவைப்பட்டால் தண்டிக்கிறவராகவும் காணப்படுகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு எண்ணம் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும், இயேசு நம்மை பார்க்கிறார், நம்முடைய வேதனைகளையும் பார்க்கிறார், தவறுகள் குற்றங்களையும் அவர் பார்க்கிறார். எனவே அன்பானவர்களே, இப்படி நீங்கள் நம்மை காண்கிறவரை காண்கிற ஒரு தெளிவை இன்றைக்கு ஒன்று கூட பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே துயரங்கள் மறந்து சந்தோஷமாக எல்லாம் இயேசு பார்க்கிறார், பலன் தருவார். இன்னொரு பக்கம் தவறு செய்யாமல் பயபக்தியாக இயேசு பார்க்கிறார், என் பேச்சு அவர் கேட்கிறார், என் நடக்கைகள் ஒவ்வொன்றையும் அவர் பார்க்கிறார், மனிதன் பாராத இடத்திலே அவர் பார்க்கிறார். அந்த எண்ணத்தோடு பரிசுத்தமாகவும் வாழ்வோமாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, ஆபிரகாம் வாழ்க்கையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு அவரோடு பேசினதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 11 தொடங்கி 15 மட்டும்
வாசித்து பார்க்கும் பொழுது ஈசாக்கை ஆபிரகாம் பலி செலுத்த ஆயத்தமான வேளையிலே திடீரென்று கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே என்று சொன்னார். அப்புறம் அவனுக்காக அவர் ஆட்டுக்கடாவையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அந்த சம்பவத்தில் இடைப்பட்டது கர்த்தருடைய தூதனானவர் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. அதிலே உள்ள வார்த்தைகளை பார்க்கும் பொழுதும் நேரடியாக தேவன் தம்மை குறித்து பேசுகிறார். நீ எனக்கு பயந்ததினாலே பயந்திருக்கிறவன் என்று நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றெல்லாம் அந்த வார்த்தைகளை படிக்கும் பொழுது தேவன் கர்த்தர் நேரடியாய் பேசுவது தெரிகிறது. அப்பொழுது அங்கே ஆபிரகாம் கர்த்தருக்கு ஒரு பெயரிட்டான். ஆதியாகமம் 22:14 ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா இரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அன்பானவர்களே, இங்கு கர்த்தருடைய தூதனானவர் ஆபிரகாமுக்கு இடைப்பட்டார். இடைப்பட்டு இங்கே என்ன காரியம் நடக்கிறது? ஆபிரகாமுக்கு ஈசாக்கை பலி செலுத்த வேண்டாம் என்று கட்டளையிட்டு விட்டு அந்த இடத்திலே பலி செலுத்துவதற்காக ஈசாக்குக்கு பதிலாக இன்னொரு ஆட்டுக்கடாவை அவரே ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். இதை பார்த்த பொழுது அந்த அனுபவத்தோடு ஆபிரகாம் கர்த்தருக்கு யெகோவா ஈரே என்று பெயரிடுகிறார். நீர் என் தேவைகளை சந்திக்கிற கர்த்தர், என் காரியங்கள் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த சம்பவத்தில் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் வெளிப்பட்ட நிலையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது காரியம், அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற கர்த்தர். அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற கர்த்தர். அன்பானவர்களே, இன்னைக்கு வாழ்க்கையிலே உலக பிரகாரம் சரீர பிரகாரம் வாழ்வதற்கு அநேக தேவைகள் உண்டு. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு பெரிய சலாக்கியம், நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிறவரும் நமக்கு அந்த தேவை வருவதற்கு முன்னமே அதை நமக்காக ஆயத்தம் பண்ணி வைக்கிறவருமாகிய ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார். ஹலேலூயா. எனவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிற விஷயத்திலே அங்கலாய்க்க தேவையில்லை. நமக்கு ஒரு பெரிய தைரியம் உண்டு. நம்முடைய வாழ்க்கை பாதை முழுவதையும் கர்த்தர் தம் கரத்தில் வைத்திருக்கிறார். உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். யோபு சொல்லுகிறார், நான் போகும் பாதையை அவர் அறிவார் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கை பயணம் முழுவதும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நடத்துகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்கிற அந்த வாழ்க்கை பயணம், மாதங்கள் கடந்து போகிறது, வருடங்கள் உருண்டு போகிறது, வயது ஏறிக்கொண்டே போகிறது, ஆனால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர் நீங்கள் பிறந்த நாள் முதல் இந்நாள் பரியந்தம் இந்த உலகத்திலே உங்கள் வாழ்க்கையை அழகாக நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இதை தெய்வ பிள்ளைகள் விசுவாசிக்கணும். இந்த தேவன் எல்லாம் அறிகிறார். நாளைக்கு நான் எந்த சூழ்நிலையில் நிற்பேன் இன்றைக்கே அவர் அறிகிறார். அடுத்த மாதத்தில் என்னுடைய வாழ்வின் சூழ்நிலை என்ன இப்பொழுதே அவருக்கு தெரியும். 2 வருஷம் தாண்டி என் குடும்பத்தின் நிலைமை என்ன ஆண்டவருக்கு தெரியும். எல்லாம் முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணுகிற தேவன். உங்க பிள்ளை படிக்கணும், உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வேணும், உங்களுக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும், புத்திர பாக்கியம், வீடு கட்டணும், பொருளாதாரம் வருமானத்தின் வழி திறக்கணும், எல்லாமே தேவனுக்கு தெரியும். ரெடியா வைத்திருக்கிறார். ஆபிரகாமை போல இந்த கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். மகன் கேட்கிறான், அப்பா எல்லாம் இருக்கு, இந்த பலி செலுத்த ஆட்டுக்குட்டி இல்லையே. அவன் சொல்ல, அது கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். இந்த ஒரு விசுவாசம் தேவ பிள்ளைகளுக்குள் வரட்டும். உண்மை அதுதான், கர்த்தர் எல்லாம் கருதி வைக்கிறார். நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறது, நீ என்னை விசுவாசிக்க வேண்டும், என்னை நம்பி வாழ வேண்டும். உலகத்தை நம்பி, அழிந்து போகிற பொருளை நம்பி, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நம்பி நீ வாழாதே. அதெல்லாம் டக்கென்று மாறிவிடும். ஒரு இமைப்பொழுதிலே மாறிப்போ. ஆனால் இயேசு மாறாதவர். அவர் மேல் வைக்கிற அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தினால் கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை நமக்கு அவர்
தருகிறார், ஏற்ற வேளையிலே தருகிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம், இங்கே ஆண்டவர் நமக்கு தேவைகளை சந்திக்கிற ஒரு ஏகோவா ஈரையாக கர்த்தர் நம்மோடு கூட வருகிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது இங்கே கிதியோனுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 6:20-24 வரைக்கும் நீங்க படிக்கும் பொழுது அங்கே தேவனுடைய தூதனானவர் கிதியோனை சந்தித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனை பார்த்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று பேச ஆரம்பித்தார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ என்று அவனோடு பேசினார். பிறகு அவனும் கர்த்தருமாக சில காரியங்கள் அங்கே பேச்சுகள் நடக்கிறது. அவன் தன்னோடு கர்த்தர் பேசினதை உறுதிப்படுத்திக் கொள்ளும்படி சில காரியங்களை செய்கிறான். எல்லாம் செய்து முடிக்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. 20 பாருங்க. அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்று என்றார். அவன் அப்படியே செய்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனோ வென்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றார். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. கிதியோனை சந்தித்தவர் கர்த்தர் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்கிறோம். அவனுடைய பலியை அவர் அங்கீகரித்தார். ஒரு தூதன் பலியை அங்கீகரிப்பதில்லை, அவனுக்கு பலி செலுத்தப்படுவதில்லை, அதை ஏற்றுக்கொள்வதில்லை. கர்த்தருடைய தூதன் என்று இங்கே குறிப்பிட்டிருக்கிறவர், 20 தேவனுடைய தூதன் ஆனவர் என்று குறிப்பிடப்பட்டவர் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் கிதியோனுக்கு வெளிப்பட்டு இடைப்பட்டார். அப்ப கிதியோன் அவருக்கு இட்ட பெயர் யெகோவா ஷாலோம், சமாதானத்தின் கர்த்தர் என்று பெயரிட்டான். அவன் பயந்தான், நான் கர்த்தரை சந்தித்திருக்கிறேனே, ஏதோ நான் முகமுகமா பேசிட்டேன் என்ன, ஆனா இவர் கர்த்தர் அல்லவா. அந்த பலியை அவர் அங்கீகரித்ததில் தான் அவனுக்கு அந்த கண்கள் திறந்தது. ஆனால் அவனுக்கு புரிந்துவிட்டது, இவர் எங்களை சமாதானத்தின் பாதையில் நடக்க என்னை சந்தித்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றைக்கு மீதியானியர் கையிலே மிகுந்த வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். துன்பங்களுக்கு அளவே இல்லை. இவர்கள் கஷ்டப்பட்டு வேளாண்மை செய்து பயிர் விளைந்து வருகிற வேளையிலே திடீரென்று மீதியானியர்கள் வந்து அவை அறுவடை செய்து கொண்டு போய் விடுவார். இவ்வளவு நாளும் நட்டு வளர்த்தி கஷ்டப்பட்டவனுக்கு ஒன்று கூட கிடைக்காது. இப்படியெல்லாம் இந்த மீதியானியர்கள் இஸ்ரவேலரை மிகவும் கஷ்டப்படுத்தி கொண்டு வந்தார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே கர்த்தர் சமாதானத்தின் கர்த்தராக வெளிப்பட்டிருக்கிறார் என்று கிதியோன் அறிந்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்கள், ஒரு சமாதானத்தின் கர்த்தர் சத்துருக்கள் நடுவிலே சிக்கி தவித்து வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஜனத்திற்கு சமாதானத்தை கூறுகிறவராக கிதியோனுக்கு கர்த்தர் வெளிப்பட்டார். இன்றைக்கு ஒருவேளை உங்களில் சிலருடைய வாழ்க்கைகள் பல போராட்டங்களின் நடுவிலே அகப்பட்டு சமாதானத்தை இழந்து சஞ்சலமும் தவிப்பும் வேதனையும் துக்கமும் நிறைந்ததாக இருக்கின்றதா? பிசாசின் கிரியைகளால் பல குடும்பங்களில் சமாதானம் கிடையாது, இரவு தூக்கம் கிடையாது, ஆக்கி வைத்த ஆகாரத்தை நிம்மதியாய் சாப்பிடுகிற அந்த வாய்ப்பு கூட சில வேளை கிடைக்காது. போராட்டங்கள், பிரச்சனைகள், ஏதோ ஒரு சகோதரனோ சகோதரியோ பிள்ளையோ பிசாசினால ஆட்கொள்ளப்பட்டிருக்கும்,
அது எப்ப அந்த பிசாசு அந்த ஆள்கிட்ட வந்து கிரியேட் செய்யுதுன்னு தெரியாது. கிரியேட் செய்ய ஆரம்பிச்சா குடும்பத்து சமாதானமே போயிடும். ஒருவர் என்னிடத்திலே ஒரு முறை சொன்னார், அவருடைய மகனுக்கு அடிக்கடி பிசாசு அட்டாக் வரும். இப்ப சொல்லுவார், இந்த வீட்டுக்குள்ள பயத்தோட நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எங்க சொந்த வீடுதான், என் சொந்த பிள்ளைதான், ஆனா எப்போ என் பிள்ளை என்னோட பேசுறான், எப்போ என் பிள்ளையின் மூலம் பிசாசு என்னோட பேசுறான், எப்போ என் பிள்ளை என் கிட்ட வர்றான், இல்ல எப்போ என் பிள்ளை பிசாசுனால ஏவப்பட்டு என்கிட்ட தீமை செய்ய வர்றான் எனக்கு தெரியாது. நாங்க தூங்கும் பொழுது அவன் தூங்குறானா தூங்கலையா அடிக்கடி விழித்து விழித்து பார்க்க வேண்டும். நார்மல் டேஸ்லயும் எப்ப என்ன நடக்கும் என்கிற திகிலோடு வாழ வேண்டும். சொந்த வீட்டுக்குள்ளே சொந்த பிள்ளையே இந்த நிலைமையிலே இருப்பது எவ்வளவு சங்கடம், என்ன சமாதானம் அந்த வீட்டில் இருக்கும். ஒருவேளை இதே சந்தர்ப்பம் உங்களுக்கு யாருக்காவது இருக்கிறதா? கர்த்தர் சமாதானத்தின் கர்த்தர், பிசாசுகளை துரத்தி பிசாசினால் உண்டாகிற தீமைகளை அகற்றி உங்களுக்கு சமாதானத்தை தருகின்ற கர்த்தராக இயேசு காணப்படுகிறார். எனவே அன்பானவர்களே, நிச்சயமாக பிசாசினால் உண்டாகிற இந்த சோதனைகள், அது மட்டுமல்ல பல வேளைகளில் மனுஷர்களால் போராட்டங்கள், யாரிடத்திலிருந்து வருகிறது என்று சொல்ல முடியாது. சிலருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களால பிரச்சனை, சிலருக்கு வேலை பார்க்கிற இடத்துல இருக்கிற சில ஆட்களால், சிலருக்கு சொந்த வீட்டார் குடும்பத்துக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே பல நிலைகளில் இருக்கிறது துன்மார்க்கருடைய போராட்டங்கள். அன்பானவர்களே, அந்த மீதியானியர்களை போல இப்படிப்பட்டவர்கள் வந்து உங்களுடைய நன்மையை பலாத்காரமாக எடுத்து செல்லுகிறார், உங்களுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் அனுபவிக்கிறார். ஆக்கிரமித்தவர்கள், எடுத்துக்கொண்டவர்கள், உங்களுடைய வாங்கி வைத்துவிட்டு திரும்ப தராதவர்கள், இப்படி எத்தனையோ நிலைகள் இருக்கிறது. பயப்படாதிருங்கள். இதனாலே கலங்கி தவித்து ரொம்ப வேதனைக்கு இடம் கொடுத்து சரீரமும் கஷ்டப்பட்டு மனதும் கஷ்டப்பட்டு அப்படியெல்லாம் வாழுகிற உங்களுக்கு அன்றைக்கு கிதியோனுக்கு வெளிப்பட்ட ஆண்டவர் இயேசு இன்றைக்கு தத்ரூபமாய் மனுஷ உருவிலே நம்மிடத்தில் வந்திருக்கிறாரே, நமக்காக செய்ய வேண்டியது செய்து இன்றைக்கு பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறாரே, அந்த இயேசு கிறிஸ்து அவர் சமாதானத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். உங்க வீட்டில் இந்த சமாதானம் வெளிப்படுவதாக, வேலை ஸ்தலத்தில் வெளிப்படுவதாக, உங்க சொந்த வாழ்க்கையிலே உங்க இதயத்தில் அந்த சமாதானம் வெளிப்படுவதாக, உயிர்த்தெழுந்த கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாதானத்தை தருகிற கர்த்தர். ஆகவே கிதியோனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய தூதனானவராக வெளிப்பட்டு அவனோடு இடைப்பட்டதிலே அவனுக்கு பெரிய சந்தோஷம். எங்களுடைய அங்கலாய்ப்பை, எங்களுடைய வேதனையை, சத்ருவின் கையிலே நாங்கள் அடைகின்ற ஆக்கினைகளை தேவன் பார்த்து எங்களை சமாதானமாய் தங்க பண்ணுவதற்காக என்னிடத்தில் வெளிப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் ஒன்று, ஒரு கிதியோனை சந்தித்தார். அந்த ஒருவன் மூலம் முழு இஸ்ரவேலுக்கு சமாதானம் வந்தது. அதே போல நீங்களும் உங்க குடும்பத்துக்கு சமாதான பாத்திரர்களாக, சமாதான காரணர்களாக கர்த்தர் உங்களை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு மனிதனை சந்தித்தால் போதும் குடும்பத்தில் சமாதானம் வரும். ஒரு நபரை சந்தித்தால் போதும் தேசத்திலேயே சமாதானம் வரும். நிச்சயமாக அந்த ஆமான் என்கிறவன் ஆட்சி பீடத்தில் இருக்கிற வரைக்கும் தேசத்தில் நகரத்தில் சமாதானமே கிடையாது. ஆனால் கர்த்தர் அங்கு இடைப்பட்டார், ஒரு மொர்தெகாயை சந்தித்தார், அவனை உயர்த்தினார், அவனை ஆட்சி பீடத்தில் உட்கார வைத்தார். அப்பொழுது அமைதல் உண்டாயிற்று, சமாதானம் உண்டாயிற்று. ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது தேசத்துக்கே சமாதானம். ஒரு கிதியோன், ஒரு மொர்தெகாய், ஒரு தாவீதை சந்தித்து அபிஷேகத்தை எழுப்பின பொழுது இஸ்ரவேல் யுத்தம் இல்லாமல் அமைதியாக இருக்கக்கூடிய அளவு அந்த தாவீதினால் உருவாக்கப்பட்டது.
அதேபோல இன்றைக்கு உங்கள் வாழ்விலே உங்க குடும்பத்தில் சமாதான புருஷனாக சமாதானத்தின் பாத்திரமாக தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் இந்த வார்த்தையை உங்க காது கேட்க வைக்கிறார், உங்க காது கேட்க வைக்கிறார். உங்கள் மூலம்தான் வீட்டில் சமாதானம் வரப்போகுது. நீங்க நினைக்கிறீங்க அவங்க நல்லா இருந்தா சமாதானம் இருக்கும், இவங்க நல்லா இருந்தா சமாதானம் இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்க போறாங்க. உங்கள் மூலமாக, உங்கள் மூலமாக. நீங்கள் குறை சொல்லுவதை நிறுத்திடுங்க, குற்றம் சொல்லுவதை நிறுத்திடுங்க. இப்ப அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்க மேல எடுத்துக்கங்க, பொறுப்பை உங்க மேல எடுத்துங்க. நான் என் வீட்டில் சமாதானத்துக்கு காரணமா இருப்பேன். முதல்ல ஜெபிக்க ஆரம்பிங்க. என் வீட்டில் அடிக்கடி நடக்கிற சண்டை இனி வரக்கூடாது. என் வீட்டில் திடீர்னு நடக்கக்கூடிய அந்த பூகம்பங்கள், குழப்பங்கள், கலகங்கள் இனி வரக்கூடாது. எங்கெங்கிருந்தோ வரக்கூடிய பிரச்சனை வரக்கூடாது, வெளி பிரச்சனை வரக்கூடாது. மனிதனால பிசாசினால வருகிற உபத்திரவங்கள் நிக்கணும் என்று சொல்லி நீங்க பொறுப்பாக ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்கள் மூலம் சமாதானத்தை உங்க குடும்பத்துக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. அடுத்தது மிக முக்கியமானது, நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. ஏன் வாயிலிருந்து சமாதானத்துக்கு ஏதுவான வார்த்தைகள் தான் புறப்படும்? ஏன் கிரிய, என்னுடைய நடை, உடை, பாவனைகள், செயல்பாடுகள், பழக்க வழக்கங்கள், அணுகுமுறைகள், பழகுமுறைகள் எல்லாம் இனி சமாதானத்துக்கு ஏதுவானவைகளா இருக்கும்? என் வாயினால என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வராது. நான் செய்கிற ஒரு கிரியனாலேயோ, நடந்து கொள்கிற ஒரு முறையினாலேயோ என் வீட்டில் யாருக்கும் ஒரு இடரல், வேதனை, கஷ்டம் உண்டாகாம நான் பார்த்துக்கொள்வேன். வீட்டில் மட்டும் இல்லை, போகிற வருகிற எல்லா இடங்களும். அப்படி ஒரு தீர்மானம் நீங்கள் எடுத்தால் நீங்கள் தான் சமாதானத்தின் பாத்திரர். உங்கள் மூலமாக அந்த வீட்டில் பயங்கரமான சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. சாதாரண வார்த்தை அல்ல, உங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. ஜெபியுங்கள், உங்களை சமாதானத்தின் பாத்திரர்களாய் காத்துக்கொள்ளுங்கள். அப்புறம் பாருங்க, யெகோவா ஷாலோம் உங்கள் வீட்டில் நிலைத்திருப்பார். அல்லேலூயா. யெகோவா ஷாலோம் உங்கள் வீட்டின் நடுவில் நிற்பார். உங்கள் வீடு சமாதான தாபரமாய் இருக்கும். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் உங்களை நடத்துவார். தென்றல் காற்று உங்க வாழ்க்கையில் இதமாய் வீசிக்கொண்டே இருக்கும். இயேசு இதை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார், உங்களுக்கு செய்ய விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். பெற்றுக்கொள்ள வேண்டும் சமாதானம். இந்த கிதியோன் இந்த யுத்தமெல்லாம் செஞ்சுட்டு திரும்ப வந்தோடனே எப்ராயீம் புத்திரர் வந்து அவன் சண்டைக்கு வந்துட்டார். நீ யுத்தத்துக்கு போகும்போது எங்களை ஏன் முதல்ல கூப்பிடலை, எங்கள்கிட்ட வந்து ஆலோசிக்கலை, எங்களை கூப்பிடலை, எங்களை முதன்மைப்படுத்தலை என்பது அவர்களுடைய ஒரு போராட்டம். இவனோ யுத்தம் செய்து களைத்து வந்திருக்கிறான். இஸ்ரவேலுக்கு இந்த மீதியானியர் கூட்டத்தின் கையிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகிறது. இந்த நேரத்தில் வந்து எங்களை ஏன் பெரியவனாக்கலை, எங்கள்கிட்ட ஏன் முதல்ல வந்து கூப்பிடலை அப்படி அவங்க வந்து பிரச்சனை பண்ணும்போது சாதாரணமாக மனுஷர்களுக்கு கோபம் வந்துடும். எந்த சமயத்தில் என்ன பேசணும் தெரியாமல் நீங்கள் வந்து சண்டைக்கு வந்திருக்கீங்க, நம்ம இவ்வளோ பெரிய யுத்தம் செஞ்சிட்ருக்கோம் அப்படியெல்லாம் அவன் கோபத்தை எடுக்காமல் அவன் பேசின வார்த்தை, எப்ராயீம் புத்திரரே நாங்கள் இவ்வளவு நேரம் செய்த யுத்தத்தை பார்க்கலாம், நீங்கள் கடைசியாக வந்து ஒரு அடி அடிச்சிங்களே அதுதான் ரொம்ப சிறப்பானது அப்படின்னு அவங்கள அப்படியே பாராட்டி விட்டுட்டான். நல்ல ஒரு வார்த்தை அவங்களுக்கு சொன்னான். இந்த கோபத்தை அவன் விட்டுட்டு அவன் யெகோவா ஷாலோமை கண்டவன் அல்லவா, யெகோவா ஷாலோமை தரிசித்தவன் அல்லவா, அவ்வாழ்க்கைக்குள்ளே மாற்றம் வந்திருக்க. சொன்னா நீங்க செஞ்சது அந்த அபியேசரியருடைய முழு அறுப்பை பார்க்கிலும் உங்களுடைய அந்த பின்பறிப்பு தான் பயங்கரமானது அப்படின்ட்டான். எல்லா இருதயங்களும் குளிந்துருச்சு, குளிந்துருச்சு சந்தோஷமாக. அப்ப பாருங்கள், அவன் அந்த ஒரு பயங்கர பிரிவினை அதில் உண்டாக வேண்டியது. ரகோபயாமை போல இந்த இடத்துல கிதியோனும் ஒரு கடினமான வார்த்தையை பேசியிருந்தான்னா அந்த எப்ராயீம் புத்திரர் அப்படியே பிரிஞ்சு போயிருப்பாங்க, கிதியோன் கூட இருந்திருக்கவே மாட்டாங்க. அப்பமும் ஒரு உடை உண்டாக வாய்ப்புண்டு.
ஆனா இந்த கிதியோனுடைய சமாதான பேச்சு இன்றைக்கு நமக்கு இது ஒரு பெரிய பாடம். யெகோவா ஷாலோமை தரிசித்த கிதியோன் தேசத்துக்கு சமாதானத்தை கொடுத்தவன் மட்டுமல்ல, தன் வாழ்வுக்குள் சமாதானத்தை நிறைவாய் பெற்று அனுபவித்தவன். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக வேளையில உலகத்துக்கு சமாதானம் கூறுவோம், நம்ம பேச்சே சமாதானத்தை கெடுத்துரும். சில சமயம் உலகத்தின் சமாதானத்துக்காக நான் முழங்கால் நின்று ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்கிறீர்கள், அண்ணா உங்க வாய் தான் வீட்டுக்குள்ள பிரச்சனை உண்டாக்கு. அந்த ஜெபிக்க சமாதானத்துக்காக ஜெபிக்கிற அதே நாவு வாய் திறக்கும் போது வீட்டுல பிரச்சனை. கிதியோன் நமக்கு ஒரு நல்ல உதாரணமா இருக்கிறான். யெகோவா ஷாலோமை தரிசிக்க வேண்டும், நமக்குள்ள அந்த சமாதானம் நிரப்பணும். அப்புறம் நம்ம மூலம் நம்ம வீட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் சமாதானம் வரணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், இதை நன்றாக உங்கள் வாழ்வுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப நம்ம ஆகாரை பற்றி பார்த்தோம், ஆபிரகாமை பற்றி பார்த்தோம், கிதியோனை பற்றி பார்த்தோம். இங்கெல்லாம் கர்த்தருடைய தூதனானவராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டிருக்கிறார். அடுத்தது மோசையை குறித்து பார்க்கலாம். மோசையின் இடத்திலே யாத்திராகமம் 3:2-5 வரைக்கும் உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் முட்செடியில் எழுந்தருளி அவனுக்கு காட்சி கொடுத்தார். 2 அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து அவனோடு பேசினார் என்று படிக்கிறோம். சம்பவங்கள் முழுவதையும் விளக்க போனால் டைம் இருக்காது, குறிப்பை மட்டும் சொல்லுகிறேன். அப்ப மோசே கர்த்தருடைய தூதனானவரை பார்த்தான், அக்கினி அந்த முட்செடியில் இருந்த அக்கினி நடுவிலே அவர் எழுந்தருளி இருக்கிறத பார்த்து அவர் அவனோடு பேசினார். அவனும் அவர் அழைத்த அழைப்புக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். இதிலே அவன் ஒரு வார்த்தை கேட்டான். 14 யாத்திராகமம் 3:14, உம்முடைய நாமம் என்ன என்று அவன் கேட்டான். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். இந்த ஒவ்வொரு இடத்திலும் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவருடைய நாமத்தையும் வெளிப்படுத்துகிறார். அது நமக்கு டபுள் கன்ஃபர்மேஷன், இது வெறும் தூதன் அல்ல, இது கர்த்தராகும் என்கிறதுக்கு ஒரு டபுள் கன்ஃபர்மேஷனா இருக்கு. ஏன்னா அவருடைய பேரை சொல்றார், நாமத்தை சொல்றார். இங்கேயும் அவர் என்ன சொல்றாருன்னா, இருக்கிறவராகவே இருக்கிறேன். திரும்ப சொல்றாரு, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ போய் இஸ்ரவேலுக்கு சொல். இருக்கிறேன் என்பவர், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர். அப்ப இதை இருக்கிறேன் என்று இஸ்ரவேலுக்கு சொல்லும் போது 430 இஸ்ரவேலோடு கர்த்த நேரடியாக இடைபடவில்லை. அப்படி பைபிளில் பதிவு இல்லை. அப்போ அந்த 430 அந்நிய தேசத்திலே அந்நியருடைய ஆட்சியிலே அப்படியே ஒரு விதமாய் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். காலையில் எழுமணும்னு செங்கல் அறுக்க போனோம், சாயங்காலம் டயர்டாக வரணும் வீட்டில், இதே தான் காலம் முழுசும் வேலை, செங்கல் அறுப்பு. ஆடு மாடு மேய்ப்பார்கள், முக்கியமான தொழில் செங்கல் அறுப்பாய் மாறிவிட்டது. அப்போ இப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் வெளிப்படுகிறார், இஸ்ரவேலே யாக்கோபின் குடும்பமே நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க என்னை மறந்து விட்டீர்கள், உங்களுக்கு நான் தெளிவான வெளிப்பாடுகளை 14 கொடுக்கவில்லை என்ற இது ஒரு அடிமைத்தனத்தின் காலம் உனக்கு. ஆனாலும் நான் இல்லாமல் போகவில்லை, நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஐ எம் ஸ்டில் ஹியர், நான் இன்னும் இங்கே இருக்கிறேன், நான் உனக்காக இருக்கிறேன். ரொம்ப அழகான வார்த்தை, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஏதோ என்னைக்கு வந்து தலையை காட்டிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் காணப்படாம போற ஆள் அல்லன்னா, இருக்கிறவராகவே இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் அன்றைக்கு உங்கள் புற்பிதாக்களை எப்படி நடத்தினேனோ,
அந்த ஆபிரகாமை கொண்டு வந்து வாக்குத்தத்தம் கொடுத்த அவனுடைய வாக்குத்தத்தை எப்படி நிறைவேற்றினோ, அந்த ஈசாக்கின் வாழ்க்கையில எப்படி அற்புதங்களை செஞ்சனோ, உங்கள் முற்பிதாவாகிய யாக்கோபின் வாழ்க்கையை நான் எப்படி கட்டி எழுப்பினோ, லாபான் வீட்டிலிருந்து அவனை எப்படி விடுதலை பண்ணி வெளியே கொண்டு வந்தனோ, அது போலவே நான் இப்பொழுதும் இருக்கிறேன் அப்பா. லாபான் வீட்டிலிருந்து உன் தகப்பனை விடுதலை பண்ணின நான் இந்த அந்நிய தேசமா எகிப்திலிருந்து உன்னை விடுதலை பண்ண முடியும். அல்லேலூயா. இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஒரு நல்ல ஒரு பெயர், இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வந்து திரும்பி பாருங்கள், உங்கள் முன்னோர்களுடைய வாழ்க்கையை வந்து திரும்பி பாருங்கள். உங்க வாழ்க்கையிலே சில சமயம் சிலருக்கு ஆதியில் நல்ல அனுபவங்கள் இருந்தன. இயேசு உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப அற்புதங்களை செய்திருக்கிறார், உங்களை வல்லமையாக பயன்படுத்தி இருக்கிறார். ஆனா இப்பொழுது அது கொஞ்சம் மங்கி போயிருக்கிறது. நீங்க நினைக்கிறீங்க, ஆண்டவர் ஒன்றும் செய்யலையே, ஆண்டவர் ஒன்றும் செய்யலையே. கர்த்தர் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நீதான் என்னை விட்டு கொஞ்சம் தூரமா நிக்கிற, நீதான் என் சித்தத்தை செய்யாம அந்த வல்லமையை கொஞ்சம் இழந்திருக்கிற, நீதான் என் சமூகத்தில் உட்காராம அந்த வல்லமைய அனுபவிக்க முடியாம குறைபட்டு இருக்கிற, இப்ப வா நான் உனக்காக வெளிப்பட்டு இருக்கிறேன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அல்லேலூயா. இருக்கிறவராகவே இருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் மாறவே மாட்டார். கர்த்தர் உன்னை அழைத்த அழைப்பு மாறாதது என்று பைபிள் சொல்லுகிறது. கர்த்தர் உனக்கு தந்த கிருபை வரமும் மாறாதது என்று பைபிள் சொல்லுகிறது. திடீர்னு எடுத்துட மாட்டார். எல்லாம் இருக்கிறது, ஆனா கொஞ்சம் தூசி ஏறி போயிருக்கலாம், கொஞ்சம் மழுங்கலாகி போயிருக்கலாம், கொஞ்சம் பூமியில புதைக்கப்பட்ட அனுபவத்திலே வைக்கப்பட்டிருக்கலாம். அதெல்லாம் நம்மால வந்து இன்றைக்கு கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அந்த கர்த்தர் இந்த பிரசங்கத்தின் மூலம் உங்களை சந்தித்திருக்கிறார். அல்லேலூயா. அதே மாதிரி உங்க முன்னோர்களுடைய வாழ்க்கையை நீங்க திரும்பி பாருங்க. சிலர் நல்ல ஆவிக்குரிய விசுவாச பெற்றோரை பெற்றவர்கள், உடையவர்கள், அவர்களுடைய வாழ்வில் நடந்த அனுபவங்கள், சிலருடைய தாத்தா பாட்டி காலத்தில் நடந்த அனுபவங்கள், சாட்சிகளை கேட்டிருக்கிறீர்கள். ஆனா இன்னைக்கு நீங்க வாழ்ற வாழ்க்கை பார்த்தா அதை விட்டு ரொம்ப கீழே இறங்கியிருக்கு. அதுக்கு நம்ம பல நியாயங்களை சொல்லுவோம். நியாயங்களை சொல்லி இந்த இருட்டு கொண்டு ஓட்டை அடைக்கிறான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம செய்ய முயற்சிக்க வேண்டாம். உண்மையிலே நம்மை தாழ்த்துவோம், நம்மை தாழ்த்துவோம். சில வேளை சில ஊழியக்காரர்களிடத்திலே சில சில காரியங்களை சொல்லுவாங்க. இந்த மாதிரி அந்த நாட்கள்ல ஊழியத்தில் இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு. சிலருக்கு ரொம்ப கோபம் வந்துடும் உடனே. அப்போ நாங்கெல்லாம் ஊழியம் செய்யலையா, அப்படி செய்யலையா, இப்படி செய்யலையா, அதுக்கு நாலு காரணத்தை சொல்லி அப்படி பேசுவார்கள். அப்படி பேச தேவையில்லை. உண்மைதான், ஆதி அப்போஸ்தல காலத்திலிருந்து அனுபவமோ இன்னைக்கு இருக்கிற அனுபவத்தையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள். நம்முடைய பகுதிகளிலே பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்ட அந்த 19 நூற்றாண்டின் ஆரம்ப காலம், இப்போ உள்ள காலம் ஒப்பிட்டு பாருங்க, ரொம்ப குறைவுபட்டு இருக்கிறோம். அதுதான் உண்மை. நம்முடைய இதுக்கு முந்தின தலைமுறை, அதுக்கு முந்தின தலைமுறை பாருங்கள், அது குளிர்ந்து கொண்டே வருகிறது. அதை நாம ஒத்துக்கொள்ளணும். ஒத்துக்கொண்டு நம்மை தாழ்த்தும் பொழுது நிச்சயமாக மறுபடி ஒரு ரிவைவல் உண்டாம். அதுக்கு தான் நம்ம காத்திருக்கிறோம். இப்பொழுது மறுபடியும் ஒரு பரிசுத்த ஆவியின் பின்மாறி ஊற்றப்படும், பின்மாறி ஊற்றப்படும். அதுக்கு நம்ம பல காரணங்களை வச்சு நம்ம இப்ப இருக்கிறது கரெக்ட் தான், அல்லது நாங்க ரொம்ப வல்லமையா இருக்கோம், அப்படி இப்படி நம்ம சொல்லிட்டு இருக்காம இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும். ஆண்டு அந்த முன்மாறியை விட பின்மாறி வல்லமையாக இருக்க வேண்டும் என்கிற உண்மையான ஆசையோடு அதை பெற்றுக்கொள்ளணும்னா இதயம் தாழ்மைப்படும், தாழ்மைப்படணும். சில வேளை சிலர் சொல்றது நம்ம காதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் கேட்கறதுக்கு. நம்மளை இப்படி தட்டி பேசுறாங்களே, குறைவா பேசுறாங்களே. ஆனா அதுக்காக சண்டைக்கு போகாதீங்க.
அதுக்காக என்னத்தையா காரணம் சொல்லி இந்த வாய்க்கு வாய் பேசி வாய் அடைக்க பார்க்காதீங்க. நாம் ஜெபிக்கணும். இன்னொரு பக்கம் சிலருக்கு வேலை என்னன்னா இப்படி குறை பேசிட்டு இருக்கிறதே ஒரு தொழிலா எடுத்துக்கிட்டாங்க. எப்ப பார்த்தாலும் சலித்து கொள்வார். ஓ அந்த காலத்துல நாங்க எல்லாம் எப்படி இருந்தோம், எப்படி கண்டோம், எப்படி அனுபவிச்சோம், இந்த காலத்துல என்ன இருக்கு இப்படி சொல்லுகிற நீங்கள் குற்றவாளி. நீங்க கண்டீர்கள். ஒருவேளை இப்ப இருக்கிறவங்கள சிலர் அதை கண்டிருக்க கூட பாக்கியம் இல்லை, அந்த அனுபவத்துக்குள்ள இருக்கிற பாக்கியம் கூட சிலருக்கு கிடையாது. ஆனா அவங்க அவங்க முன்னால எழும்பி இன்னும் கத்தருடைய ஊழியத்தை செய்வாங்க. நீங்க என்ன செய்யணும்? நீங்க அதெல்லாம் கண்டதுனால ஆண்டவரே இன்னைக்கு எங்களுக்கு தந்திருக்கிற ஊழியக்காரர வல்லமையா எழுப்புங்க, வல்லமையா எழுப்புங்கன்னு நீங்க நல்லா ஜெபிக்கணும். என்ன நீங்க அந்த ருசி கண்டவர்கள். ஜெபிக்கிறதுக்கு பதிலாக குற்றம் பேசி திருந்தீர்கள் என்றால் இருக்கிற ஊழியக்காரரு 40 டிகிரியில இருக்கிறாருன்னா நீங்க குற்றம் சொல்லதுனால அவர் 10 டிகிரிக்கு ஆக்கிடுது. அவர் வேதனைப்படுறார், கட்டப்பட்டு போறார் ஆவியில. ஆனா நீங்க இந்த குற்றம் சொல்றதை நிறுத்திட்டு அவருக்காக தனிமையில நல்ல பிரேயர் பண்ண ஆரம்பிங்க, 30 டிகிரியில இருக்கிறவரு 60 டிகிரியில பிரகாசிக்க ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. ஆகவே ஆதி அனுபவம் கண்டவர்கள் இப்பொழுது உள்ளவர்களை குறை பேசுகிறவர்களாக இராதபடி, சலித்துக் கொள்ளுகிறவர்களாக இராதபடி, அனுபவங்கள் சற்று குறைவா இருந்தாலும் அதுலையும் நீங்களும் கூட சேர்ந்து சந்தோஷமாய் ஆராதித்து மனம் திறந்து அந்த ஊழியங்களில் இணைந்து மகிழ்ந்து தனிமையில் கண்ணீரோடு ஜெபித்து நீங்க செயல்பட்டீங்கன்னா நீங்க கண்ண மூடியா அந்த பக்கம் போறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய எழுப்புதலை காண்பீர்கள். அல்லேலூயா. என கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் மோசையை இத்தனை வருஷமா ஆயத்தம் பண்ணி கொண்டே இருந்தார், அவர் சும்மா இருக்கல. இப்பொழுது அந்த மோசையை சந்திக்கும்படி அவர் எழுந்தருளினார். ஆமென். ஸ்தோத்திரம். எனவே மோசையுடைய அனுபவத்திலே இந்த காரியத்தை நாம் பார்க்கின்றோம். அப்புறம் மனோவா, மனோவாவை குறித்து ரெண்டொரு நாட்களுக்கு முன்பும் நான் பேசின நினைவு இருக்கிறது. மனோவாவுக்கு வெளிப்பட்டதும் கர்த்தருடைய தூதனானவர். நியாயாதிபதிகள் 13:17-22 படிக்கும் பொழுது மனோவாவின் மனைவிக்கு முதல்ல ஆண்டவர் தரிசனமானார். அப்புறம் வந்து மனோவாவையும் கூட்டிட்டு வந்தாவா பேசினார். அந்த சிம்சோன் ஆகிய பிள்ளை பிறக்க போற விஷயங்களை குறித்து பேசினார். கடைசியில் இவங்க கேட்டாங்க, நாங்கள் உங்களை கனம் பண்றதுக்கு என்ன செய்யணும், ஒரு பலி செலுத்தணும் அப்படி சொல்லி பலியெல்லாம் பலி ஆண்டவருக்கு செலுத்து அப்படின்னார். உடனே இவங்க பலியை செலுத்தி இது பண்ணும்போது அந்த அக்னியிலே கர்த்தர் எழுந்தருளி போனார். உங்க நாமம் என்னன்னு கேட்ட பொழுது அதிசயம் அப்படின்னு சொன்னார். அங்கே அந்த அக்னியிலே அவர் எழுந்தருளி போனார். 18 கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார். அதே போல அந்த அக்னி ஜுவாலையில் அவர் எழுந்தருளி போன பொழுது அதிசயம் விளங்கிட்டு உடனே கிதியோன் பயப்படுறான். நம்ம கர்த்தர முகமா பார்த்துட்டோம், ஏதோ ஒருத்தர் பேசுற மாதிரி பேசிட்டோம், நம்ம சாகத்தான் போறோம். மனைவி திடப்படுத்தினாள், இல்லை இல்லை, கர்த்தர் நம்மை சந்தித்தது நன்மைக்கு தான். இங்கே ஒரு சந்திப்பு உண்டாயிற்று. இங்கே இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டிருக்கிறார். அவருடைய பெயர் அதிசயம். அல்லேலூயா. அவருடைய பெயர் அதிசயம் என்பதை வைத்து நான் ஏற்கனவே ஒரு செய்தி கொடுத்தனால இதை டீட்டெயிலா விளக்க போகல. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் செய்ய இயேசு வல்லவரும் போதுமானவருமாய் இருக்கிறார். எந்த காரியம் இது மனிதனால செய்ய முடியாது, இது மருத்துவரால செய்ய முடியாது, இது என்னால செய்ய முடியாது. அங்கே ஒரு அதிசயத்தை விளங்க பண்ண தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, நம்முடைய தேவன், நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து அதிசயம் என்கிற நாமம் உள்ளவர். அதிசயம் விளங்க பண்ணுகிறவர். உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். உங்க வாழ்க்கையிலே அவர் தொடர்ந்து பெரிய காரியங்களை கட்டாயம் செய்வார். அடுத்ததாக நாம இன்னொரு சம்பவத்தை பார்க்கலாம். தானியேல் 3:25, எபிரேய வாலிபர்களுடைய வாழ்வில் நடந்த சம்பவம். அதற்கு நேபுகாத்நேச்சார், இதோ 4 விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை,
நாலாம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படியே வாலிபர்களோடு கூட நடந்த தேவகுமாரன் இயேசு, அதை வெளியே இருந்து நேபுகாத்நேச்சார் பார்க்கிறான். அவனுக்கு அந்த காட்சி காட்டப்படுகிறது. நீ மூணு பேரை உள்ள போட்ட, இப்போ தேவகுமாரன் கூட உலாவி கொண்டிருக்கிறார், இயேசு கிறிஸ்து கூட உலாவி கொண்டிருக்கிறார். அவனே இந்த தேவனுக்கு ஒரு பெயர் கொடுத்தான். 28 இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றார். இந்த சம்பவத்தின் முடிவில் சத்ரக் மேஷக் ஆபேத்நேகோ எந்த சேதம் எல்லாம் வெளியே வந்தாங்க. அப்போ அந்த பெரிய சக்கரவர்த்தி சொன்னான், பாபிலோன் சக்கரவர்த்தி நேபுகாத்நேச்சார், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவர் இல்லை. எவ்விதமாய்? அக்கினியிலிருந்து ரட்சிக்கத்தக்க தேவன், 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளையிலிருந்து ரட்சிக்கத்தக்க தேவன், அக்கினியின் வாசனை வஸ்திரத்தில் கூட வீசாதபடிக்கு ரட்சிக்கத்தக்க தேவன். இந்த தேவனுக்கு அந்த புறஜாதி ராஜா போட்ட பேர், அவனுக்கு கிடைத்த தரிசனம், அவனுக்கு கிடைத்த வெளிப்பாடு. ஹல்லேலூயா! இன்றைக்கு நமக்கும் இது தேவை. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை. உங்களுடைய சிக்கல் எதுவாக இருக்கட்டும், சில சொல்லுவாங்க, ஐயா இது இடியாப்ப சிக்கல், நம்ம ஒருத்தரும் ஒன்றும் செய்ய முடியாது. இடியாப்ப சிக்கல் சரிங்களா? இடியாப்பத்தை நூல் நூலாக எடுத்து சாப்பிடுவேன்னு நினைச்சா யாருக்காவது சாப்பிட முடியுமா? அதை என்ன செய்யறோம்? பிச்சு அப்படித்தான் சாப்பிட்றோம். எனக்கு ஒரு பெரிய சந்தேகம், அப்புறம் ஏன் இப்படிலாம் பாடுபட்டு நூல் நூலாக பண்ணுறாங்களோ தெரியல. ஆனால் சாப்பிடும்போது நூல் நூலாக சாப்பிட்றதில்ல, எப்படி சாப்பிடுவோம்? சேர்த்து தான் எடுத்து சாப்பிட்றோம். இடியாப்ப சிக்கல் வாழ்க்கையில், ஆனால் அந்த வாழ்க்கையில் இருக்கிற அந்த பிரச்சனை அப்படி பிச்சு பிச்சு சாப்பிட முடியாது. அதை நூல் நூலாக எடுத்து தான் ஆகணும், எடுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு அந்த சிக்கல்ல இருந்தும் நம்மை ரட்சிக்கத்தக்க தேவன் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா! ரொம்ப சிக்கல், எந்த சிக்கலையும் சிக்கறுத்து நம்மை ரட்சிக்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா! அது இங்க தொட்டா அங்க பிடிக்கும், அங்க தொட்டா இங்க பிடிக்கும், இது ஒரு முடிவே கிடையாது. அப்படிப்பட்ட சிக்கல்ல இருந்தும் நம்மை ரட்சிக்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா! சிலருக்கு மருத்துவத்தில் சொல்லுவாங்க, ஐயா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே இனி கொடுக்க முடியாது, பயங்கர காம்ப்ளிகேஷன், உங்களுக்கு இதுக்கு மருந்து கொடுத்தா அதுக்கு ஆபத்து, அதுக்கு மருந்து கொடுத்தா இதுக்கு ஆபத்து, அது பெரிய ஒரு சிக்கல், காம்ப்ளிகேஷன். ஆனால் அந்த காம்ப்ளிகேஷன்ல இருந்தும் ரட்சிக்கத்தக்க தேவன் நம்மிடத்தில் இருக்கிறார். அல்லேலூயா! இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவனாக கட்டாயம் இருக்கிறார், கட்டாயம் இருக்க சந்தேகமே பட வேண்டாம். எங்க என்ன இருந்தாலும், எந்த பிரச்சனையா இருந்தாலும், ஸ்தோத்திரம். சில இடத்துல சில பிரச்சனைகள், இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னா இந்த ஆள்கிட்ட பேசணும், அந்த ஆள்கிட்ட போய் பேசணும்னா அது வேற பிரச்சனையா மாறிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற. இப்படி ஒண்ணுக்கு ஒன்று பிரச்சனைகள், பிரச்சனையை தீர்க்கவே முடியாது. அங்க தொட்டா இங்க பிரச்சனை, இங்க தொட்டா அங்க பிரச்சனை. சில சொல்லுவாரு, எனக்கு செக் வச்சுட்டான். செஸ் விளையாடுற உங்களுக்கு தெரியும், செஸ்ல மூவ் பண்ணி கடைசியில பார்த்தா ராஜாவை அடுத்த மூவ்ல அடிக்கிற அந்த லெவல்ல கொண்டு வச்சுட்டு செக் அப்படின்பான். செக்ன்னு சொல்லும் போது எங்க செக் பண்ணி பார்த்தாலும் பெரிய செக்கா தான் இருக்கும். ராஜாவை இங்க மூவ் பண்ணா இன்னொருத்தன் அடிச்சிருவான், இங்க மூவ் பண்ணா இன்னொருத்தன் அடிச்சிருவான், இங்க மூவ் பண்ணா ஹாஸ் அடிச்சிருவான், அங்க மூவ் பண்ணா பிஷப் அடிச்சிருவாரு, இப்படி பெரிய சிக்கல்ல மாட்டிக்கும். இதே மாதிரி சிலர் சிக்கி இருக்கலாம். ஆனால் எந்த சிக்கல்ல நீங்க இருந்தாலும் இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா! எந்த பிரச்சனையிலிருந்தும் நம்மை ரட்சிக்கிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா! இந்த கர்த்தருடைய தூதனானவராக as an ambassador of God, கர்த்தருடைய ஸ்தானாபதியாக, தூதன் அவருடைய தூதை கொண்டு வருகிறவராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட சில சம்பவங்கள்,
அதுல ஒவ்வொன்றிலும் அவருடைய நாமத்தை வெளிப்படுத்தி இருக்கிறதையும் நாம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்பானவர்களே, இப்படி அருமையான சில அனுபவங்களை பார்த்தோம். இன்னும் பலது இருக்கிறது. நான் ஜஸ்ட் சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். நேரம் கடந்து செல்லுகிறபடியினாலே யோசுவா வாழ்க்கையில், யோசுவா புத்தகம் 5:13-15 வரைக்கும் அங்கே இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அங்கே சேனைகளின் கர்த்தருடைய அதிபதியாக வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அவருடைய பெயர் சேனைகளின் கர்த்தருடைய அதிபதி. எல்லா சேனைகள் கர்த்தருக்கு என்னெல்லாம் சர்வ சேனைகள், தூதர்களுடைய சேனைகள், நட்சத்திரங்களாகிய சேனைகள், எல்லாம் எத்தனையோ சேனைகள், எல்லா சேனைகளுக்கும் மனுஷர்களிலும் கர்த்தருக்கு சேனை இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட நாம் எல்லாம் அவருக்கு நல்ல போர் சேவகர்கள். அப்ப இது எல்லா சேனைகளுக்கும் அதிபதியானவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் வெளிப்பட்டார். யோசுவாவுக்கு எரிகோவின் யுத்தம் தொடங்கி கானான் தேசத்து யுத்தங்கள் அனைத்திலும் முன்னின்று நடத்தினார். உங்கள் யுத்தங்களையும் உங்களுக்காய் முன்னின்று நடத்துவார். நிரட்சிக்கப்பட்ட நாள் தொடங்கி மரணிக்கும் நாள் மட்டும் அல்லது வருகையில் சேர்த்துக் கொள்ளப்படும் நாள் மட்டும் உன்னுடைய யுத்தங்களை உன் முன்னணியில் நின்று நடத்துகிற சேனைகளின் கர்த்தருடைய அதிபதியானவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. உங்கள் முன்னே அவர் செல்லுகிறார். இதே மாதிரி பீலேயாமுக்கு கர்த்தருடைய தூதனானவர் வெளிப்பட்டார். அவன் ஆண்டவர் முதல் விசை சொன்ன வார்த்தையை கேட்காம திரும்ப திரும்ப ஜோம் பண்ணிக்கிட்டு அவன் இஷ்டத்துக்கு எப்படியாவது பாலா கிட்டத்துக்கு காசு வாங்கணும்னு சொல்லிட்டு கழுதையில பிரயாணம் பண்ண பொழுது கர்த்தருடைய தூதனானவர் குறுக்கிட்டார். அப்போ அவன் கடைசியில் அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்போ ஆண்டவர் சொன்னார், உன் வழி எனக்கு மாறுபாடா இருந்ததுனால நான் இங்கே வந்தேன். அப்போ அங்கே பேசுறது ஒரு தூதன் அல்ல, கர்த்தர். உன் வழி எனக்கு மாறுபாடு. இப்படி பிலேயாம்கிட்ட பார்க்கிறோம். யோசுவாவுக்கு பின்னால உள்ள இஸ்ரவேலரோடு கர்த்தருடைய தூதனானவர் பேசி இருக்கிறார். நியாயாதிபதிகள் 2:1-4 பார்க்கிறோம். இஸ்ரவேலருடைய கானான் பயணத்திலே கர்த்தர் அவர்களோடு கூட சென்றார். யாத்திராம் 14:19, யாத்திராம 23:23, யாத்திராம 32:34, எண்ணாகமம் 20:16, இங்கெல்லாம் ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. ஆகவே இப்படி நிறைய சம்பவங்களில் கர்த்தருடைய தூதனானவர் வெளிப்பட்டதை பார்க்கிறோம். தபாராளுடைய வார்த்தையிலே வருகிறது. நியாயாதிபதிகள் 5:23 யோபு ஒரு வார்த்தை பேசினதுல இருக்கிறது. யோபு 33:23 இப்படி நிறைய இடத்துல கர்த்தர் வெளிப்பட்டதும் கர்த்தர் இப்படி வெளிப்படணும்னு மக்கள் விரும்பின வார்த்தைகளும் எல்லாம் இருக்கிறது. கடைசியா சகரியா தீர்க்க தரிசன புத்தகத்துல 9:11 அந்த தரிசனத்தில் காட்டப்பட்ட மிருது செடிகளின் நடுவில் நிற்கிறவர் அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இப்படி நிறைய சம்பவங்கள்ல இயேசு கிறிஸ்து நேரடியாய் வெளிப்பட்டிருக்கிறார். அவர் இந்த உலகத்திலே ஒரு மனுஷகுமாரனாய் பிறக்கிறதுக்கு முன்பே பல முறை மக்களுக்கு வெளிப்பட்டிருக்கிறார். அப்பவே வெளிப்பட்டார்னா இப்போ பரிசுத்தாவியின் காலத்திலே அவர் எவ்வளவு அதிகமாய் வெளிப்பட முடியும்? நாமும் வாஞ்சிப்போம். கர்த்தர் நம்மோடும் நமக்கும் காட்சி தருவாராக, நம்மோடும் பேசுவாராக. இந்த கர்த்தருடைய தூதனானவர் என்கிற விஷயத்துல அவருடைய அவர் ஒவ்வொரு இடத்துலையும் அவர் சொன்ன பெயர் அல்லது மக்கள் அவருக்கு போட்ட பெயர் அதை வச்சு நம்ம தியானிச்சுட்டே வந்தோம். இன்னொன்னு ஞாபகப்படுத்தணும், யாக்கோபு யாப்போக்கு நதிக்கரையில கர்த்தருடைய தூதனானவரோடு போராடினார். ஒரு புருஷன் என்று அங்கு எழுதியிருக்கிறது. அது கர்த்தருடைய தூதனானவர். கடைசியில் அவர் சொல்றார், நீ மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாய் என்று சொல்லுகிறார். அங்கே கூட கடைசியில் யாக்கோபு அந்த இடத்துக்கு ஒரு பெயர் போடுறான், பெனியேல், ஃபேஸ் ஆஃப் காட் சொல்லாம். நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், ஃபேஸ் ஆஃப் காட். இந்த நல்ல அனுபவங்கள் நமக்கும் வருவதாக. இப்பொழுது நாம் தியானித்த இந்த வார்த்தைகளை ஒன்று நான் உங்களுக்கு நினைப்பூட்டும் பொழுது சேர்ந்து ஜெபிக்க போகின்றோம். ஒவ்வொருவரும் ஜெபிக்க நாம் ஆயத்தமாவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி நாம் ஜெபிக்கலாம். ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
உமக்கு ஸ்தோத்திரம் 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 சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 உமது குமாரன் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக ஆமென் மனுஷகுமாரனாய் அனுப்பி தந்ததற்காக ஸ்தோத்திரம் 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 ஆமென் அவருடைய பிறப்பு முதல் அவருடைய சிலுவை மரணம் வரை எங்களுக்காக செய்த ஒவ்வொரு கிரியைகளுக்காய் ஸ்தோத்திரம் எங்களுக்காக காட்சி தந்ததற்காய் வார்த்தைகள் பேசினதற்காய் பிரசங்கங்கள் போதனைகள் செய்ததற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வியாதிகளை சுகமாக்கி பிசாசுகளை துரத்தினதற்காய் ஸ்தோத்திரம் சகல கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா 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 ஆனால் இயேசு இந்த உலகத்தில் மனுஷனாய் பிறக்கிறதுக்கு முன்னமே பலமுறை இந்த பூமிக்கு வந்திருக்கிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் மனுஷர்களோடு இடைப்பட்டு இருக்கிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் உங்க நாமத்தை வெளிப்படுத்தி இருக்கிறீங்க அதற்காக ஸ்தோத்திரம் நீங்க செய்த ஆச்சரியமான கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம் அற்புதங்களுக்காய் ஸ்தோத்திரம் யுத்தங்கள் ஜெயித்ததற்காய் ஸ்தோத்திரம் ஓ விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் உயர்த்தினதற்காய் ஸ்தோத்திரம் அக்கினி சூளை போன்ற அனுபவங்கள் வந்து பாதுகாத்ததற்காய் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா 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 என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஒரே பேரான குமாரனே உமக்கு ஸ்தோத்திரம் Hallelujah, Hallelujah. தேவனுடைய பரிசுத்த ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். Hallelujah, Hallelujah, Hallelujah. நன்றியோடு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. இப்பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து நான் சொன்ன அந்த தேவ நாமங்களை திரும்ப நினைப்பூட்டுவேன். அப்பொழுது எல்லாரும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். முதலாவது ஆகார் கண்ட கர்த்தருடைய தூதனானவர் நீர் என்னை காண்கிற தேவன் என்று அவள் பெயர் வைத்தாள். இன்னைக்கு அந்த தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். அப்பா நீர் என்னை காண்கிற கர்த்தரா இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். என்னை காண்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்ரோயே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் துக்கங்களை காண்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் வேதனைகளை அறிபவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் நடந்து செல்லும் பாதையை பார்த்து கொண்டிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் தவறுகளை கூட பார்க்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை சீர்திருத்தி செவ்வையான பாதையில் நடத்துகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரம் நன்றியோடு ஸ்தோத்திரம் நன்றியோடு ஸ்தோத்திரம். பிரைஸ் காட் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை காண்கிற தேவனுக்கு முன்பாக நாங்கள் நிற்கிறோம். அப்பா எங்களை நீர் கண்டு கொண்டு இருக்கிறதுனாலே எங்களுக்கு ஒரு பெரிய தைரியம் வருகிறதப்பா, ஒரு திடபலன் வருகிறதப்பா. ஆமேன். மனுஷன் அறியல, ஆனால் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். என் கூட இருக்கிறவங்க என்ன சரியா அறிந்து கொள்ளல, ஆனால் தேவன் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். நான் என்ன நோக்கத்தோடு இதை செய்கிறேன் சொல்லி அறிவுள்ளவர்கள் கூட அறிந்து கொள்ளல, ஆனால் இயேசு என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நான் ஒளிப்படத்தில் செய்யக்கூடிய நற்கிரியைகள், என் வலது கைக்கு இடது கை இடது வலது கை செய்யறது இடது கைக்கு தெரியாம நான் செய்யக்கூடிய நற்கிரியைகள் கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது எனக்கு பலன் அளிப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னை யாரும் பாராட்டலையே. ஐயோ எனக்கு என்னை விளம்பரம் பண்ண இடம் கிடைக்கலையே. அந்த சிந்தனையே எங்களுக்கு இல்லை. அப்பா நீங்க எல்லாம் பாக்குறீங்க, நீங்க எல்லாம் உங்க ஞாபக புஸ்தகத்துல குறித்து வைக்கிறீங்க. ஆகவே விளம்பரம் தேட நாங்க போகல. எங்களை பாராட்டணும், எங்க பேரை சொல்லணும், அதெல்லாம் நாங்க ஆசைப்படல. இயேசுவே உம்மில் மறைந்து கொள்ளுகிறோம். உம்முடைய நிறைவான பலனை அனுபவிக்கும்படி உம்மில் மறைந்து நிற்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமேன் ஹல்லேலூயா. ஒளிப்படத்தில் பார்க்கிற கர்த்தர் வெளியரங்கமாய் பதிலளிக்கிற தேவன். ஸ்தோத்திரம் சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களை காண்கிற கர்த்தரிடத்திலே திடன் கொள்வீர்களாக. உங்கள் கவலைகள் மாறட்டும், பாரங்கள் நீங்கட்டும், வேதனைகள் அகலட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். அந்த யெகோவா இறையை நோக்கி பார்ப்போம். ஆபிரகாம் மோரியா மலைக்கு சென்ற பொழுது அங்கே வெளிப்பட்ட கர்த்தர் யெகோவா இறை. அவன் இப்படி ஒரு சூழ்நிலையில வருவான் சொல்லி கர்த்தர் முன்னமே கண்டு அந்த சூழ்நிலைக்கு வேண்டியதை ஆயத்தம் பண்ணி வைத்தாரு.
ஓ எத்தனை மகிமையான கர்த்தர், எத்தனை ஆச்சரியமான தேவன். ஹல்லேலூயா. என் தேவைகளை சந்திக்கிற தேவன். விசுவாசத்தோட சொல்லுங்க, இன்றைக்கு என்னுடைய தேவை கர்த்தர் ஏற்கனவே அதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். இன்றைக்கு எனக்கு தருவார், இன்று இரவில் எனக்கு தருவார், நாளைக்குள்ள தேவை அவர் முன்னமே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அடுத்த மாதம் உள்ள தேவை முன்னமே ஆயத்தம் பண்ணி வைக்கிறார். அடுத்த வருஷம் அல்லது குறிப்பிட்ட சில காலம் தாண்டின பிறகு என்னுடைய சகல தேவைகளையும் முன்கூட்டி ஆயத்தம் பண்ணி வைக்கிற தேவ வரத்திலே உருவாக்கி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு அப்பா தேவைகள் சந்திக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த விசுவாசத்தை எங்களிலே பெருக பண்ணுங்க. அதனால் அநேக நன்மைகளை அனுபவிக்கும்படி, அநேக ஆசீர்வாதங்களை உங்க கையிலிருந்து பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் எங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவினுடைய கிருபை வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா இறை தேவனே, தேவைகள் சந்திக்கிற தேவனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மோசையோடு பேசினவ, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவ, நேற்றும் இன்றும் என்று மாறாதவ, வல்லமையில் குன்றாதவ, கர்த்தருடைய கரம் குறுக்கி போகவில்லை, ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுக்கி போகவில்லை. விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நாங்கள் தான் குறைபட்டு நிற்கிறோம், நீங்க இருக்கிறவராகவே இருக்கிறீங்க. அன்று செய்த கிரியை இன்றைக்கு செய்ய நீங்க வல்லவர். விசுவாசிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருடைய குடும்ப வாழ்விலே செய்ய வேண்டிய கிரியைகள் நடைபெறட்டும் ஐயா. இந்த தேசத்திலே ஒரு கிரியை நடக்கட்டும் ஆண்டவரே. இருக்கிறவராகவே இருக்கிறவரே. தாவீதின் காலத்தில் ஜனங்களுக்காய் மனஸ்தாபப்பட்டு வாதையை நிறுத்தினவரே. நினிவே மக்கள் தங்களை தாழ்த்தின பொழுது செய்ய நினைத்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அந்த தீங்கை விலக்கினவரே. இருக்கிறவராகவே இருக்கிறவரே. உங்க கிருபைய ஒரு விசை கூட இந்த நாட்களில் இந்த மனுக்குலத்திலே வெளிப்படுத்தும் என்று கெஞ்சுகிறோம். அற்புதம் செய்வீராக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கிதியோனின் தேவனை நோக்கி பார்க்கலாம். என் உள்ளத்தில் சமாதானம் தருகிற யெகோவா ஷாலோமே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இருதயம் திறந்து ஜெபிப்போம். எனக்கு சமாதானம் வேண்டும்ப்பா. என் உள்ள சமாதானத்தால் நிரம்பணும். என் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வர்ற பேச்சு, கிரியை, பார்வை, நடக்கை எல்லாம் சமாதானமா இருக்கணும். சமாதான பாத்திரனா என்னை மாற்று. ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் கேட்போம். சமாதானத்தின் தேவனே, எனக்குள் சமாதானத்தை தார். ஹல்லேலூயா. என் மூலம் என் குடும்பத்தில் சமாதானம் தாரும் ஐயா. என் மூலம் நான் போகிற வர்ற இடமெல்லாம் சமாதானம் தாரும் ஐயா. என் மூலம் தேசத்துக்கு சமாதானம் தாரும் ஐயா. என் ஜெபங்கள் பிரயோஜனப்படட்டும், என் ஊழியம் பிரயோஜனப்படட்டும், என் ஆத்துமாதாய பணி பிரயோஜனப்படட்டும். ஆண்டவரே, என் மூலம் தேசத்துக்கு தேவன் சமாதானத்தை தாரோ. சோதரம், 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 சோதரம். தேவரீர் கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. மனோவாவுக்கு வெளிப்பட்ட அதிசயமே இன்று ஒவ்வொருவர் வாழ்விலும் வெளிப்பட வேண்டும். யாருக்கு அதிசயம் தேவை, யாருக்கு இன்றைக்கு அவசரமாய் ஒரு அற்புதம் நடக்கணும், அதிசயம் விளங்க பண்ணுங்கப்பா. இன்று அதிசயம் விளங்க பண்ணுங்கப்பா.
பல காலமாய் பிள்ளை இல்லாத மனோவா குடும்பத்துக்கு அதிசயம் விளங்க பண்ண நீங்களே புத்திரபாக்கியம் இல்லாம உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு பல வருடங்களாய் காத்திருக்கிறவர்களுக்கு அதிசயம் விளங்க பண்ணுங்க அற்புதம் விளங்க பண்ணுங்க ஆண்டவரே ஓ ஹalleluya 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 Praise the Lord உமக்கு சோதரம் 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 தேவனுடைய கிருபை வெளிப்படுவதாக தேவனுடைய கிருபை வெளிப்படுவதாக நோய்களிலே கஷ்டப்படுகிற மக்களுக்கு ஒரு அதிசயம் இன்றைக்கு நடப்பதாக தேவைகளுக்காக ரொம்ப தாவந்தத்தோடு காத்திருக்கிறவர்கள் இது இன்றைக்கு கிடைக்காம முடியாது வேறு வழி இல்லை ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு அதிசயம் வழங்க பண்ணுங்கப்பா இன்றைக்கு அதிசயம் வழங்க பண்ணுங்க ஓ க்ளோரி டு காட் ஹalleluya இவிதமாய் இரட்சிக்கத்தக்க தேவா இவிதமாய் இரட்சிக்கத்தக்க தேவா நான் அக்கினி சூளையிலே நடக்கிறேன் அக்கினி சோதனையிலே நடக்கிறேன் அக்கினி பரீட்சையிலே நடந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அதன் நடுவில் இருந்து இவ்விதமாய் இரட்சிக்கத்தக்க தேவன் நீர் அக்கினியின் வாசனை கூட வஸ்திரத்தில் இல்லாத அளவுக்கு இவ்விதமாய் இரட்சிக்கத்தக்க தேவன் நீர் என்னை இரட்சியோ ஒவ்வொருவரும் கேளுங்க அவர் இரட்சிக்க வல்லமை உள்ள தேவன் இக்கட்டு துன்பத்திலிருந்து இரட்சிப்பா எல்லா சிக்கல்ல இருந்து அவர் இரட்சிப்பா இவ்விதமாய் இரட்சிக்கத்தக்க தேவன் அவ உன் ஆத்துமாவை எல்லா பாவ கட்டிலிருந்து விடுதலையாக்கி ரட்சிக்கிறவர் சாபத்திலிருந்தும் தரித்திரத்திலிருந்தும் பிசாசின் கிரியையிலிருந்து ரட்சிக்கிறவர் எல்லாவற்றுக்கும் மேலா எங்கள் ஆத்தும ரட்சக எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை ரட்சிக்கிறவர் ஹalleluya ஸ்தோத்திரம் சோதரம் சோதரம் யோசுவாவுக்கு வெளிப்பட்ட சேனைகளின் கர்த்தருடைய அதிபதியானவரே இன்று எங்கள் முன்னணியில் நின்று எங்கள் யுத்தங்களை செய்ய வேண்டுமே சாத்தானோடு உள்ள சகல யுத்தங்களையும் இயேசு முன்னணியில் நின்று செய்து எங்களுக்கு ஜெயம் தரணுமே மந்திரவாதிகள் இருளின் கிரியைகளை செய்கிறவர்கள் இந்த யுத்தங்களின் நடுவில் இயேசு முன்னணியில் வர வேண்டுமே ஜெயம் தர வேண்டுமே அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் இறங்கும் அப்பா அந்த யுத்தங்களை நீங்க பொறுப்பெடுக்கும்படி ஜெபிக்கிறோம் இதோ உங்க கையில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஹalleluya ஹalleluya என் தேவனாகிய கர்த்தாவே சேனைகளின் அதிபதியாகி அதிபதியானவரே சேனைகளின் கர்த்தருடைய அதிபதியானவரே மனுஷரோடுள்ள போராட்டங்களிலே இயேசு முன்னணியில வாங்க இயேசு முன்னணியில வாங்க ஜெயம் தாங்க இயேசுவின் நாமத்தில் ஜெயம் உண்டாகட்டும் ஓ ஹalleluya யாக்கோபை சந்தித்தவரே முகமுகமாய் கண்டேன் சொன்னான் பெனியேல் என்று பெயரிட்டான் அவனுக்கு நீங்க ஒரு புதிய பெயர் கொடுத்தீங்க உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும் நீ எத்தனை அல்ல நீ தேவனுடைய பிரபு உங்க நாமத்தை வெளிப்படுத்துறதோடு கூட எங்களுக்கும் புது நாமத்தை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம் இன்னைக்கு ஜபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய புது நாமத்தால் அறியப்படுவார்களாக இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை அந்த சோர்வு அந்த தளர்வு அந்த தோல்வி அந்த நஷ்டம் அந்த கஷ்டம் அந்த கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும் இன்று எங்களுக்கு ஒரு புதிய நாமம் தாரோ நிபியூலா என்றும் எப்சிபா என்றும் அழைக்கப்படுவாய் ஹalleluya இனி உன் பேர் இஸ்ரவேல் என்னப்படும் ஹalleluya என் தேவனே வல்லமையாய் வல்லமையாய் கிரியை செய்யப்பா ஸ்தோத்திரம் சோதரம் 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 பிதாவே இந்த வேளையில் நாங்கள் ஏகோபித்து இந்த காலகட்டத்தின் சூழ்நிலைகளை கர்த்தருடைய அதிகாரத்தின்படி கர்த்தர் மாற்றி தரும்படி கெஞ்சி ஜெபிக்கிறோம் சர்வலோகத்தின் அதிபதியே நீர் வல்லவர் நீர் நல்லவர் நீர் கிரியை செய்கிறவர் இந்த காலம் மிகவும் வித்தியாசமான சூழ்நிலைக்குள் நாங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் கிருபையாய் இறங்கி
மறுபடியும் அந்த சந்தோஷ நாட்களை எங்களுக்கு தாரும் கூடி உம்மை ஆராதிக்கும் நாட்களை எங்களுக்கு தாரும் விடுதலையின் நாட்களை எங்களுக்கு தாரும் ஜெயத்தின் நாட்களை தாரும் சுவிசேஷம் அறிவிக்கும் நாட்களை தாரும் அப்பா எங்கள் விண்ணப்பத்தை கேளும் ஐயா சபைகளை திறந்து நாங்கள் கூடி ஆராதிக்கும் நேரத்தை தாரும் சீக்கிரமாய் தாரும் அப்பா நோயாளிகளை சுகமாக்கும் வைரஸ்னால் தாக்கப்பட்ட அத்தனை பேரையும் சுகமாக்கும் ஒவ்வொரு மாவட்டங்களும் ஒவ்வொரு மாநிலங்களும் ஒவ்வொரு தேசங்களும் கொரோனா ஃப்ரீ என்று அறிவிக்கப்படட்டும் என் அன்பு ஆண்டவர் அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிறோம் பட்டயத்தை உரையிலே போடு என்று தூதனை கட்டளையிடும்படி கெஞ்சுகிறோம் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஒரு அதிசயம் விளங்கட்டும் என் நாமத்தை நீ கேட்பானே அது அதிசயம் அதிசயம் விளங்கினது உலக நாடுகளில் அதிசயம் விளங்கட்டும் இயேசுவாகிய அதிசயம் விளங்கட்டும் அநேக கண்கள் உம்மை காணும்படி அநேகர் உமக்குள் வந்து அடைக்கலம் புகுந்து கொள்ளும்படி இவ்விதமாய் ரட்சிக்கப்படத்தக்க தேவனை ரட்சிக்கிற தேவனை அறிந்து கொள்ளும்படி அனுபவிக்கும்படி கிருபை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க என்று ஜெபிக்கிறோம் வல்லவரே நல்லவரே இறங்குங்கப்பா இந்த பொல்லாத நோயின் தாக்கம் முழுவதும் மாறட்டும் ஐயா மக்கள் பலவித கஷ்டங்கள் அனுபவிக்கிறார்கள் ஆண்டவரே ஒவ்வொன்றிலிருந்து விடுதலையாக்கும் என்று ஜெபிக்கிறோம் ஆசீர்வதியும் ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கிருபை இறங்கட்டும் கிருபை இறங்கட்டும் தேவனுடைய வல்லமையான கிருபை புதிதாய் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆசீர்வதியும் பொறுப்படும் வல்லமையுள்ள நல்ல கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் பூமியில் இந்த தலைமுறையில் நம்மோடு வாழுகின்ற மனுக்குலத்தோடும் தொடர்ந்து இருப்பதாக ஆமே ஆமே லேலுயா கிறிஸ்துவில் அன்பானவர்களே நாளை தினம் சனிக்கிழமை அதிகாலை 6 மணி தொடங்கி மதியம் 12 மணி வரைக்கும் 6 மணி நேர சிறப்பு உபவாச ஜபம் இவ்விதமாய் இந்த ஆன்லைன்ல நடத்துகின்றோம் வாய்ப்புள்ள அனைவரும் அந்த நேரத்தில் உங்களால் இயன்ற மணி நேரங்கள் இந்த ஜபத்தில் இணைந்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்று அன்போடு உங்களை அழைக்கிறேன் ஒருவேளை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஜெபிக்க முடியவில்லை என்றாலும் இது யூடியூப்ல ஃபேஸ்புக்ல உடனே அழிந்து போகிறதில்லை அப்படியே இருக்கும் உங்களுக்கு வாய்ப்பான நேரத்திலே நீங்கள் அதை ஆன் செய்து சேர்ந்து ஜெபிக்கும்படியும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிப்பட்ட ஜபங்கள் நீங்கள் ஏறெடுத்து கொண்டிருக்கிறவங்க தனி ஜபங்களுக்கும் குடும்ப ஜபங்களுக்கும் தூண்டுதலாகவும் ஏந்துதலாகவும் இருக்கும் அநேக ஜப குறிப்புகளையும் நாம் தெரிந்து கொண்டு சேர்ந்து ஜபிக்க ஏதுவாக இருக்கும் ஆகவே இப்படிப்பட்ட ஜப நேரங்களை பயன்படுத்துங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக யெகோவா ஷாலோம் உங்கள் வாழ்க்கை சமாதானத்தின் பாதையில் நடத்துவாராக ஆமேன் ஹல்லேலூயா